ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி மாதிரி தோட்டமும் ஒரு புது வகையான பேர்டும் பார்க்கலாங்க. இது பேர் வந்து எங்களுக்கு தெரியல. எங்கள் விண்டோவில் வந்து ஒரு பட்டுன ஒரு சவுண்டுங்க. வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பேர்ட் வந்து அந்த அடித்த ஷாக்கில் வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டு நின்றுச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பேர்டு. பக்கத்தில் போய் பிடிக்கலான்னு ஒரு ஆசை, கொத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. அப்போ நான் பக்கத்தில் போயிட்டுங்க. போய் இதை எடுத்து பார்க்கும்போது நல்லா குண்டு குண்டுன்னு இருந்துச்சு. இது வந்து எமரால்டு பேஜியான் அப்படின்னு நாங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட குஞ்சு பேர்டு இது. இது வந்து தாய்ப்பறவை கிடையாது. இதை வந்து கழுகோ இல்லை காகமோ துரத்திட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அடிச்சிருக்கு விண்டோவில். இதுக்கு தண்ணி கூட கொடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் அது ஒரு மாதிரி ஷாக்கில் வாய் நடுங்கிக்கிட்டே நின்றுச்சு. அப்புறம் கையில் பிடிச்சி பார்த்துட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அது வந்து பறந்து போயிடுச்சுங்க. பார்க்குறக்கு பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சென்னையில் இருக்க ஒரு மாடி தோட்டம். இது தக்காளி செடி. இதில் புதினாவும் சிவப்புத்தண்டு கீரை சீட்ஸும் போட்டு அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கீரைகள் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓ, நம்மளாலையும் இது வளர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் செடிகள்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே நிறைய செடிகள் வச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரியாது. நிறைய சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்கும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த தக்காளி செடிக்கே பாருங்கள், இவங்களுக்கு சன்லைட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் தக்காளி செடி இவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு. இது மணி பிளான்ட்டும் நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது ஒரு கேக்டஸ் வெரைட்டி. நம்மளுக்கு செடி வளர்த்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் செலக்ட் பண்ணி நீங்கள் நல்ல செடிகள், அதாவது பிகினர்ஸ்க்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி நீங்கள் செடிகள் வாங்கி வளர்த்தலாம். இன்னும் சொல்லப்போனால் பல மரங்கள், பூ வகைகள், மூலிகை, காய்கறி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் செலக்டிவாக நீங்கள் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இது வந்து சிலோன் பசலை. இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். நம்ம இந்த கீரையும் பார்த்திங்கன்னா கடைஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெம் கட்டிங் தான், ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய செடி தான். நம்ம ஃப்ரூட் பிளான்ட்லாம் இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து தாராளமாக வளர்த்தலாங்க. இப்போ வந்து நல்ல ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கிது. இது வந்து ஒட்டுரக கொய்யாங்க. இதிலிருந்து கூட ஒரு 6-7 பழங்கள் வந்து அவங்க பறிச்சிட்டாங்க. இது சப்போட்டா மரம். இது வந்து இன்னும் காய் கொடுக்கலை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இலை செடி இருக்குது. இது வெத்தலை செடி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளோ ஹைட்டாக அழகாக போயிட்டுருக்கு. அப்படியே மேலே ஏற்றி விட்டுட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்தவே ஃபுல் கவர் பண்ணிடும். இன்னும் பார்த்திங்கன்னா மூலிகை செடிகள் தாராளமாக வளர்த்தலாம். இது செம்பருத்தி, இது ஜேட் பிளான்ட். இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்பிள் ஹார்ட் பிளான்ட். அதுக்கு பக்கத்தில் டெவில் போன் பிளான்ட். டேபிள் ரோசஸ்லாம் நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக வளர்த்தும் போது மார்னிங் டைம் நம்ம டெரஸ்க்கு போகணுன்னா அவ்வளோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஆஸ்டர் டைசி ஃப்ளவர். நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் பிளான்ட் தான் வாங்குவோம். எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்குது. இது எல்லார் வீட்லையும் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை செடி. இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க. இது அடுக்கு மல்லி. நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வளர்த்தி அதுலேருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங். இது பப்பாளி. இதையும் கூட நம்ம ட்ரம்மில் வளர்த்தலாங்க. இன்னும் ரெட் லேடின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அது வந்து சூப்பராகவே நம்மளுக்கு காய் கொடுக்கும். இது லெமன் கிராஸ் பிளான்ட். இதில் வந்து நம்ம டீ போட்டு குடிக்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ரோஸ் செடியெலாம் வளர்த்துனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ரோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கொத்து கொத்தாக வரும். கத்திரிக்காய் செடிங்க இது. இப்போ தான் பூ பிடிக்குது, இன்னும் இதில் காய் வரல. தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், புதினா, மல்லி இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வளர்த்தும் போது ரொம்பவே ஒரு ஃபீலிங் சூப்பராக இருக்கும். இது வந்து சம்மர் ஸ்னோ.
இதுவும் கத்திரிக்காய் செடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.